எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் எளிமையான முறையில் கோழிச்சாறு சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்றதை பற்றின பதிவு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கேரட்டு, பீன்ஸு, பூண்டு இதெல்லாம் சுத்தம் செஞ்சு நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோழிக்கறியை துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கிட்டு நமக்கு முதல்ல ஸ்டாக்கு, அதாவது அந்த தண்ணி தேவைப்படும். சூப்பு செய்கிறதுக்கான தண்ணி தேவைப்படும். அதுக்கு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு உரலில் பூண்டு மிளகாயை போட்டு உப்பு போட்டு இடிச்சுக்கோங்க. தேவைன்னா இஞ்சி கூட போட்டுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். பச்சை மிளகாய் இஞ்சி போடுறது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் பூண்டை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடித்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இது தாளிப்பு இல்லாமையும் செய்யலாம், தாளிப்போடையும் செய்யலாம். நான் வந்து தாளிப்போட தான் செய்கிறேன், இந்த அந்த கோழி தண்ணி எடுக்கிறதுக்காக. அடுப்பில் ஒரு சட்டி வச்சு, சட்டி காஞ்சிட்டோம், காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அதாவது பூண்டு இதெல்லாம், அதை என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணெயில் போட்டு வணக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வணக்காமல் கூட செய்யலாம், அப்படியே அந்த சிக்கன் அதாவது கோழிக்கறி அந்த இதெல்லாம் கூட வணக்காமல் செய்யலாம். இப்படி வணக்கிட்டும் நீங்கள் அந்த கோழி தண்ணியை எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருந்த பூண்டு இஞ்சி மிளகாலாம் நான் போடுறேன். இதை கொஞ்சமாக வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கோழி துண்டுகளை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு கிண்டிக்கோங்க. நம்ம அந்த இடித்த இதிலே உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு தேவையில்லை, அந்த உப்பே போதும். இதே மாதிரி மட்டன்லேயும் செய்யலாம். இல்லை வெஜ்ஜு சூப்பு வேணும்னா இந்த கறி போடுறதுக்கு பதில் வெறும் காய்கறிகளை போட்டு அந்த காய்கறிகளோட தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியை எடுக்கணும். நம்ம இப்போது கோழிச்சாறு அதாவது சிக்கன் சூப் செய்ய போகிறோன்றதுனால இதில் சிக்கனை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டுங்களில் என்ன பண்ணுவீங்க, சில சமயம் சிக்கன் வேக கோழிக்கறியை வேக வைப்பீங்க, அந்த தண்ணியை கூட கீழே ஊற்றுவீங்க. ஊற்றாமல் அந்த தண்ணியை கூட என்ன பண்ணலாம், சூப்பு செய்ய பயன்படுத்தலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க, மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை வேக வச்சுட்டு
என்ன பண்ணணும்னா வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க, வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டு கொஞ்சம் வணக்குங்க, கருகிடக்கூடாது, வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் சோள மாவு இருக்கு இல்லையா, சோள மாவு போடுங்க. சோள மாவு போட்டு கொஞ்சம் எண்ணெய் அந்த வெண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. தீய விடாமல் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு அது மாதிரி தீரா மாதிரி இருந்துச்சுன்னா சிறிதளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதை நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கோழி வேக வச்சுருக்க தண்ணி, அதை ஊற்றி கொஞ்சம் நல்லா அந்த திரல் திரல் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பிசில் இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பிசில் இல்லாமல் கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் இருக்கு இல்லையா, இல்லாட்டினா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். சீரகத்தூள் இருந்ததுன்னா சீரகத்தூள், மிளகு சீரகத்தூள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு மிளகு ஒண்டி போதும்னா மிளகு தூள் ஒண்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, காய்கறி கோழிக்கறி எல்லாம் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி சூப் செஞ்சுக்கோங்க. அந்த நம்ம சோள மாவு போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா கரையணும். நல்லா அந்த மாவு கரையிற வரைக்கும் அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைய விடுங்க. இப்போ காரம் பார்த்து இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொதிக்கெல்லாம் விட்டுடாதீங்க. அந்த நல்லா ஒரு இது வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு கொத்தமல்லி தூவி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பரிமாறி குடிங்க. குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எளிமையான முறையில் கோழிச்சாறு சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்.